ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதத்தில் வசந்த கால காற்று வீசினாலும் கோடை வெயிலும் சுட்டரிக்கும், அவ்வப்போது மழையும் பெய்யும்க்கா. அதுபோல தான் பலருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கிரகங்களின் திடீர் மாற்றம் புதிய திருப்பங்களையும் தரும், பண வருமானத்தையும் தரும், பொருளாதார ஏற்றத்தையும் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கிடைக்கப்பெறும், சில ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் அதிகம் நடைபெறுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் பார்வை சஞ்சாரம் இடப்பெயர்ச்சி இதனை கொண்டு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகிறது, அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம், இப்படி அனைத்து வித தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில புதன் ராகு பகவான், ரிஷப ராசியில சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில செவ்வாய், துலாம் ராசியில கேது பகவான், கும்ப ராசியில சனி பகவான், மீன ராசியில குரு சுக்கிரன் அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. இந்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி மீன ராசியில் சஞ்சாரம் செய்த சூரிய பகவான் மேஷ ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதே போல் 21ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். இதனால் ஏப்ரல் மாதத்தில் விருச்சிக ராசியினர் பெறப்போகும் பலன்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் குருவால் இந்த ஏப்ரல் மாதம் பல ஏற்றத்தை கொடுக்கும் மாதமாகவே இருக்கப்பெறுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வரும். சிலருக்கு நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடியேறும் யோகமும் உண்டுங்க. மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் படிப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். ஆனால் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் 4 கிரகங்களின் சேர்க்கை இன்னும் சிறப்பாக இருந்தாலும் கூட பார்ப்பவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிரிகளாகவே மாறுவாங்க. ஆனாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த காரியத்திலையும் துணிச்சலோடு இறங்குவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் தருங்க. பணம் பொருளாதாரம் அமோகமாகவே இருக்கும், இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உடல் உஷ்ண பிரச்சனைகள் வரலாம். பணியிடத்தில் பல சவால்களை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சூரியன், 6ஆவது வீட்டில் ராகு புதன் சுக்கிரன், 8ஆவது வீட்டில் செவ்வாய், 12ஆவது வீட்டில் கேது அப்படின்னு கிரகங்கள் பயணம் செய்யுது. குரு சுக்கிரன் பெயர்ச்சியும் சாதகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கைகூடி வருங்க. குடும்ப வாழ்க்கையில் நன்மைகளும் தேடி வரும், தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க. குரு பகவான் 6ஆவது வீட்டிற்கு மாத இறுதியில் வர்றதுனால செய்யக்கூடிய காரியங்களில் கவனமும் நிதானமும் தேவைங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானம் ரொம்பவும் அவசியம். சுக்கிரன் 7ஆவது வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்து மாணவியா யோகத்தை தரப்போகிறார். இதனால் திருமண பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசலாம், நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமும் பொறுமையும் தேவைப்படுங்க. பேச்சில் தேவையற்ற வார்த்தைகளை விட வேண்டாம். பணத்தை யாரை நம்பியும் கடனாக கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் அடியெடுத்து வைப்பது நல்லது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடவுளை நம்புங்க. அவர் எந்த இடத்துலையும் சரி, எந்த நேரத்திலையும் சரி, உங்களை அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலத்தில் விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே போல் செவ்வாய் ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா மனோதைரியம் அதிக
அதிகரிக்க செய்யும். எல்லா காரியங்களும் சாதகமாகவே நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா இடங்கள்லையும் மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கப்பெறும். நன்மை தீமைகளை பற்றி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. எப்போதுமே பரபரப்பாகவே காணப்படுவீங்க. எதிர்ப்புகள் விலகும், பணவரத்தும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலத்தில் உண்டுங்க. காரிய தடை வீண் அலைச்சல் இந்த காலத்தில் ஏற்படலாம். அதே போல் கெட்ட கனவுகளும் உங்களுக்கு தோன்றலாம். திடீர் கோபம் ஏற்படுங்க. எதிர்ப்பாளின தாரிடம் கவனமாக பழக்குவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் அனைத்துமே இந்த மாதத்தில் குறையுங்க. தொழில் தொடர்பான தகராறுகளும் நீங்கள் பெறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக திறமை வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. எழுத்து தொழிலில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவாங்க. அலைச்சல் இந்த மாதத்தில் அதிகரிக்கத்தான் செய்யும். கூடுதல் பணிச்சுமையால் டென்ஷனுடன் காணப்படுவீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை தருங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் திருப்தியை தருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்து வந்த தகராறுகள் நீங்க பெறும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கப்பெறும். நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றுங்க. அடுத்தவர்களின் செயல்களால் கோபங்கள் உங்களுக்கு வண்டாகலாம். கலைத்துறையினர் எந்த ஒரு காரியத்திலையும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகையும் ஏற்படலாம். சற்று கவனமாகவே இருங்க. பணவரத்து இந்த மாதம் அதிகரிக்க செய்யும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் கூட வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் முடிவில் லாபம் நிச்சயம் கிடைக்கப்பெறுங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பணவரத்து திருப்தி தரும். எதிர்ப்புகள் குறையும். எதிர்பார்த்த கடன் வசதியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவாங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணமும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் நீங்குங்க. திறமை வெளிப்படும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்குங்க. கவனத்தை சிதற விடாமல் வகுப்பை கவனிக்கிறது ரொம்பவும் அவசியம். கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்கிறதுல கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் நீங்குங்க. பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் அதிகரிக்க செய்யும். இந்த மாதம் இழுபறியாக இருந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற்றுத்தரும். மனதில் ஒரு விதமான உற்சாகம் அதிகரிக்க பெறும். அதே போல் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க. தேவையான உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடன் பிரச்சனையும் இந்த மாதத்தில் குறையுங்க. முன்னேற தேவையான அனைத்து வித உதவிகளும் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகுங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம்தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் சற்று கவனமாகவே இருங்க. இதை கண்டு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. திடீர் கோபங்கள் ஏற்படுங்க. வீண் செலவும் இந்த காலத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் பிடிவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவும் நன்மையை தருங்க. இந்த காலத்தில் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி புரிந்து கொள்வீங்க. பணியிடத்தில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுங்க. இதனால் கவலையிலையும் இருப்பீங்க. நெருக்கமானவர்களின் மூலமாக பொறுப்புகள் அதிகரிக்கும். துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. அனுசரித்து போவது நல்லது. பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்க. எந்த செயல்களை செய்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்க. தாயின் உடல் நலத்திற்கு செலவு செய்யவும் நேரிடலாம். இந்த காலத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க. விருப்பங்கள் அனைத்து
அனைத்துமே நிறைவேறும் மாதமாகவே இருக்குங்க. வராத கடன்களும் உங்களுக்கு வந்தடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியமும் அற்புதமாகவே இருக்குங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த மாதம் உகந்த மாதம் கிடையாது. சாதுரியமான பேச்சுக்களின் மூலமாக பலரின் பாராட்டுக்களையும் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல லாபங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. சிலருக்கு நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக நல்லுறவு மேம்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இந்த மாதத்தில் கை கொடுங்க. பொறுப்புகள் அதிகமாகவே காணப்படும். எதையுமே லேசாக எடுத்துக்கொண்டா பிரச்சனை கிடையாது. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சிலருக்கு பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படுங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்கவும் வாய்ப்பிருக்கு. துணையுடன் கிண்டலான பேச்சை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. செலவுகள் தேடி வரும். திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டியது ரொம்பவும் அவசியமாகிறது. வியாபார பணிகளில் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உத்தமம். வர்த்தக பணிகளில் அதிகமாக முதலீடு செய்வதை குறைத்து கொள்ளுங்க. உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம்ங்க. நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் வெற்றி இறுதியில் கிடைக்கப்பெறும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடுங்க. அதே போல் உங்கள் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தடைபட்டு நின்ற காரியங்களும் நடந்து முடியுங்க. விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். சிலருக்கு புதிய நபர்களின் பழக்கமும் ஏற்படலாம். பணியிடத்தில் கீழ் பணிபுரிப்பவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில உதவிகளும் உங்களுக்கு தேடி வருங்க. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் முருகனுக்கு பரிகார பூஜை செய்வதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தருங்க. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம். அதிர்ஷ்ட எண் 1.